Morning students, this is Manuel Johnson. Example 4.3 la third Roman pathing abdina sine inverse of sine 5 by 6 abdin kuduthirukran. So sine inverse oda domain and range eppadi sollirukran abdina minus 1 la irundhu 1 ku la irukanum domain range enna irukanum abdina minus pi by 2 la irundhu pi by 2 ku la irukanum. So idhu x idhu y abdin vechukonga. உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5/6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துருக்குற உங்களுக்கு ஆங்கிள் எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா மைனஸ் 90 டிகிரியிலேருந்து ப்ளஸ் 90 டிகிரிக்குள்ளே இருக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 150 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5/6 அப்படிங்கிறது 150 கொடுத்துருக்குறாங்க. அதாவது குவாட்ரன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனாவது குவாட்ரனாக இருக்கும் அப்படின்னா இது 0, இது 90, இது 180, இது 3/2 270 மறுபடியும் 2/ அப்படின்னா உங்களுக்கு 0 90 அப்புறம் 180 வரல இந்த இடையில கொடுத்துருக்குறாங்க. ஸோ 150ங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ 150ங்கிறது உங்களுக்கு கான்செப்ட் படி உங்களுக்கு கொடுத்துருக்குற வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5/6 அப்படின்ட்டுருக்கா. ஸோ இங்கே 5/6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு எதுக்கு இடையில வரும் அப்படின்னா மைனஸ் 5/2 இடையில வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன செய்வோம், நம்ம இதுக்கு இடையில கொண்டு வருவோம். மைனஸ் 90 டிகிரிக்கும் ப்ளஸ் 90 டிகிரிக்கும் இடையில இந்த வேல்யூவை கொண்டு வந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ப்ராப்பர் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். ப்ராப்பர் ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஃபார்மில் அப்ளை பண்ண முடியும். எப்போ அப்படின்னா வென் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 90 டிகிரி டு ப்ளஸ் 90 டிகிரி அப்படின்னு அப்ளை பண்ண முடியும். இல்லைனா நமக்கு இன்னொரு கான்செப்டும் இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் எப்போ அப்படின்னா பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். வென் எக்ஸ் பிலாங்ஸ் டு பை/2 to 3/2 அப்படின்னு. இப்போ நம்ம இந்த கான்செப்டை ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இதை உங்களுக்கு நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட்லேயே செஞ்சு பாருங்கள். எப்போதும் நமக்கு சைனோட வேல்யூ இன்வர்ஸோட வேல்யூ மைனஸ் 90 டிகிரியிலேருந்து ப்ளஸ் 90 டிகிரிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே இல்லை, 150 இருக்குது. இங்கே மைனஸ் 90 ப்ளஸ் 90னா 150 90ங்கிறது 150 கம்மி தான். ஸோ இதுக்கு இடையோட இது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அதை எப்படி மாற்றிக்கிடும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5/6 நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி மாற்றுங்க. எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா பை மைனஸ் 5/6 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5/6 பை மைனஸ் 5/6 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இதை இப்போ எல்சியம் எடுத்து பாருங்கள். 6/6 - π அப்படின்னா 6/π போச்சு அப்படின்னா 5/6. அப்போ இந்த கான்செப்டை நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 5/6 பை மைனஸ் 5/6 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் இதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு சைன் 180 மைனஸ் டீட்டா எவ்வளோ வரும் அப்படின்னா சைன் டீட்டா அப்படின்னு வரும். ஸோ சைன் 180லேருந்து நீங்கள் டீட்டாவை மைனஸ் பண்ணிங்கன்னா சைன் டீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ சைன் பை மைனஸ் 5/6 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பை மைனஸ் இங்கே எழுதுகிறேன் சைன் பை மைனஸ் 5/6 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 180 மைனஸ் 5/6 என்ன போட்டுக்கலாம், சைன் 5/6 அப்படின்னு போட்டுக்கலாம், சரிங்களா. அப்போ 180 மைனஸ் 5/6 எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5/6 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 5/6ங்கிறது விச்சஸ் பிலாங்ஸ் டு என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் 5/2 to 5/2 இடையில வந்துடும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். சைன் இன்வர்ஸ் சைனு கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா 5/6 வந்துடும். இல்லை சார் நான் இந்த கான்செப்டில் செஞ்சிடறேன், ஏன்னா பை மைனஸ் எக்ஸுங்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இப்போ பாருங்கள் 5/2 to 270 இடையில இந்த வேல்யூ வந்திருக்குது 150ங்கிறது.
ஸோ இப்போ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன செய்யலாம், பை மைனஸ் எக்ஸு கூட போடலாம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குற சம் என்ன கொடுத்துருக்குறாங்க, இது செகண்ட் மாடல் என்ன சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்குறாங்க, சைன் ஃபைவ் பை பை சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா. இப்போ இது எக்ஸுங்கிற கான்செப்ட், ஏன்னா 150 எதுக்கு இடையில வந்திருக்கு அப்படின்னா, எக்ஸு வந்து பை பை டூக்கும் 3/2க்கும் இடையில் வந்திருக்கு. அதனால் எப்படி நம்ம இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக பை மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் அப்ளை பண்ணிக்கலாம். பை மைனஸ் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 5/6. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், எல்சியம் எடுத்தால் 6/6 ஃபைவ் பை போச்சு அப்படின்னா உங்களுக்கு 5/6 வரும். இல்லை சார் நான் இந்த கான்செப்ட்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னா இப்படி போடலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ.